ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ள டிஸ்பிரேக்கு வந்து எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்ப்போம் நம்ம அதுமில்லாமல் அந்த டிஸ்ப்ரேக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் முத முதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எது என்னென்னா இது வந்து ஒரு பைக்கு டிஸ்ப்ரேக்குடைய செட்டப் ஃபஸ்ட்டில் வந்து லிவர் லிவர் ஆயில் டிஸ்பிளேட் இவ் இவ்வளோ தான் அதோடைய காம்போனண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பாருங்க ஆயில் அந்த அதுக்குள்ளே வந்து ஒரு புஸ்ராடு இருக்கும் அந்த புஸ்ராடு வந்து எப்படி வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து லிவர் பிரேக் அதாவது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும் போது அந்த புஸ்ராடு வந்து ஆயிலை ஃபுல்லாக அந்த டியூப் வழியாக உள்ளே தள்ளிரும் உள்ளே தள்ளி அந்த வெர்நியர் தள்ளிரும் அதாவது அந்த கேலிப்பருக்குள்ளே வந்து தள்ளிடும் ஸோ அந்த கேலிப்பரில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த கேலிப்பரில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும் பிஸ்டன் இருக்கும் அதில் அதுக்கு பிஸ்டனோட ஒட்டி பிரேக் பேட் ஒன் பேட் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து இந்த பிஸ்டனை வந்து உள்ளே அழுத்தும் ஸோ அது அழுத்தம் போது அந்த பிஸ்டனும் அந்த பிரேக் பேடு வந்து நல்லா உள்ளே கம்ப்ரஸ் ஆகி அந்த டிஸ்க் பிளேட் இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டில் வந்து நல்லா அழுத்தும் ஸோ அழுத்தும் போது அந்த மாதிரி தான் டிஸ்க் பிரேக் வந்து பிடிக்கிது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வித்தவுட் பிரேக் அப்ளை அதாவது நம்ம வந்து ப்ரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஆயில் வந்து ஆல்ரெடி இருக்குது உள்ளே ஸோ அந்த கேப் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த டிஸ்க் பிளேட்டுக்கும் அந்த பேடுக்கும் நடுவில் வந்து அந்த ஒரு கேப் தெரியுது அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரேக் வந்து அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது ஆயில் ஃப்ளோ நடக்கும் ஏன்னா இதில் வந்து கண்டினியூஸாக ஆயில் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஏர் கேப் அதாவது கொஞ்சம் ஏர் இருந்துச்சா கூட இந்த டிஸ்க் ப்ரேக் வந்து வேலை செய்யாது ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்து அப்ளை பிரேக் அதாவது நம்ம வந்து இப்போ பிரேக் அப்ளை பண்ணிவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து அந்த பிரேக் பேடை தள்ளி அந்த டிஸ் பிளேட்டும் அந்த பிரேக் பேடும் ஒன்றா இணைஞ்சிருக்கு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பக்கத்தில் உள்ள படத்தையும் இதுவும் செக் பண்ணி பாருங்க அதில் பார்க்கும்போது இதில் வந்து வித்தவுட் பிரேக்கில் வந்து அந்த கேப் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அப்போது வந்து இதில் வீல் வந்து ரொட்டேக்டைடே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இதில் வந்து கேப் இல்லை அப்போனா என்னென்னா அந்த பிரேக் பேடு வந்து அந்த டிஸ்க் வந்து நல்லா அழுத்திருச்சு ஸோ அழுத்துனனால வண்டி வந்து நம்மளுக்கு நிற்க இவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் அந்த டிஸ்க் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்க் ப்ரேக்கில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா ரெடியூஸ் அதாவது வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நார்மலாக வந்து இப்போ ஒரு சைக்கிளை வந்து ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த ரிம்மை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அவ்வளோ அந்த அளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் உள்ள பேடு வந்து தேஞ்சிரும் ஸோ தேயக்கூடாதுன்றக்காக அவங்க வந்து அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அந்த பே அந்த பிளேட்டில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பிளே அந்த பேடு வந்து ஒழுங்காக ஸ்டெபிலிட்டி அதாவது பிடிச்சி நிற்கிறதுக்கு அந்த இது இருக்காது ஸோ தண்ணியை வந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்காக அந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் இதில் வந்து நீங்கள் டிஸ்பிரேக்கில் கம்பேர் பண்ணி வாங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள் நீங்கள் வண்டி பிடிச்சி நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதே என்னோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா நிறையா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து வீல் லாக் ஆகிரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து அந்த சேஞ்ச் பண்ணாமல் ஒரு அந்த கரெக்டாக அந்த மீட்டர் இருக்கும் ஸோ அந்த ஆயில் காட்டும் இந்த லெவலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்காமட்டிங்கன்னா ஆ ஏர் உள்ளே போயிடுச்சுன்னா வீல் லாக் ஆகி அப்படியே சடனை நிற்கும் நீங்கள் தான் பண்ணாலும் அந்த வீலை வந்து நீங்கள் சுத்த வைக்க ரொட்டேட் பண்ணாக்கே முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக அந்த வேரியன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ப்ரேக் வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோடய காஸ்ட் வந்து ஹையா இருக்கும் கம்பேர்டு டு அதர் வேரியன்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்